வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். வழக்கம் போல நம்ம நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில், இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றது நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் பழைய ஏற்பாட்டிலிருந்து. யாருடைய புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள்? முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். இதுக்கு யோசேப்பின் புத்திரர் என்று மிகச்சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் யாக்கோபா இருக்கட்டும், அவருடைய பிள்ளைகள் இருக்கட்டும், முக்கியமாக யோசேப்பு, இவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுமை திறமை கொண்ட ஒரு நல்ல லீடர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அதே போல் தன்னுடைய இன மக்களை, தன்னுடைய ஆட்களை, தன்னுடைய என்ன சொல்கிற சந்ததியை, அவர்களுடைய சொத்தான ஆடு மாடு, அவங்களோடு சேர்ந்த எல்லாரையும் பாதுகாப்பதிலே மிகவும் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவங்க தான் என்ன பண்றாங்க, எந்த ஒரு தேசத்தையும் மேற்கொள்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, போய் அதை வேவு பார்த்து அதுக்கப்புறம் போய் அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க, ஃபைட் பண்ணி அந்த தேசத்தை கைப்பற்றுறாங்க, அந்த தேசத்துல ஆளுகை செய்கிறார்கள். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நாடோடிகளாக இருந்த மக்களாக இருந்தார்கள். இது நேற்று என்ன ஆன்சர்ன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பினுடைய புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா, யோசுவா கதை நம்மளுக்கு வரும். ராகாப் அவங்கள மறைச்சி காப்பாற்றி அனுப்பின கதையை தான் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கேட்டிருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நீங்களும் மிகச்சிறந்த ஆளுமை உள்ளவர்களாக, உங்களுடைய எல்லைகளை விஸ்தரிக்கிறவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் ஆண்டவருடைய பெயராலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாங்க நாம் இந்த நாளுக்குரிய கேள்வின்றதை பார்க்கலாம். இது கேள்வி என்னன்னா, இந்த வார்த்தையை யார் சொன்னதுன்றதை கண்டுபிடிக்கணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை இல்லை. யதார்த்தமாக ஒருத்தர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ, முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ அப்படின்ட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு விரக்தியின் எல்லையிலிருந்து பேசுகின்ற ஒரு மனிதர் ரொம்ப அழகாக சொல்றாரு. என்னங்க நீங்க சொல்றதுலாம் எனக்கு கேட்கல, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிட முடியுமா, முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டான்னு கேட்கிறாரு. அது சொன்ன ஒரு யாரு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகம் சேனல் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாளைக்கு நான் இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். இங்கே வேலூரில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை, அதே போல் நல்ல கிளைமேட், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார். இந்த மழைக்காலமாக இருந்தாலும், குளிர்காலமாக இருந்தாலும், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் கடவுள் உங்களை பாதுகாப்பார் என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். நாளைக்கு நான் ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமென்.